హలో ఎవ్రీవన్, వెల్కమ్ టు శ్రీ రాజీవ్ గాంధీ ఐఐఎస్ అకాడమీ. టుడే సెషన్స్ లో నామ టిఎన్యుఎస్ఆర్పి, అదాவது ఎస్ఏ ఎగ్జామ్స్ ల ప్రీవియస్ ఇయర్ ల கேட்ட क्वेश्चंस లా பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நாம சிம்பிள் இன்ட்ரஸ்ட், அதாவது தனி வட்டி அப்படிங்கற கான்செப்ட்ல இருந்து சில क्वेश्चंस கேட்டிருக்காங்க. அத தான் நாம பார்க்க போறோம். உங்களுக்கு அந்த அவுட் ஆஃப் 40 क्वेश्चंस ல வந்து பாத்தீங்கன்னா தனி வட்டில இருந்து ஒரு क्वेश्चन இருந்து ரெண்டு क्वेश्चंस கேக்குறாங்க. சரியா? உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், தனி வட்டி கண்டுபிடிக்க கூடிய ஃபார்முலா, அதாவது சிம்பிள் இன்ட்ரஸ்ட் கண்டுபிடிக்க கூடிய ஃபார்முலா என்னது? SI equal to PNR by 100. இந்த ஃபார்முலா ஸ்கூல் டேஸ்ல இருந்து நம்ம பயன்படுத்தி வந்திருப்போம். சரியா? இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில क्वेश्चंसல சிம்பிள் இன்ட்ரஸ்ட் கொடுத்துருவாங்க, பிரின்சிபல்ல கொடுத்துருவாங்க. பிரின்சிபல் அப்படினா தமிழ்ல அசல். ஓகேங்களா? N அப்படினா நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஆண்டுகள். R அப்படினா ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட், வட்டி வீதம், இல்ல வட்டி விகிதம் அப்படினு சொல்வாங்க. இப்போ பாருங்க, சிம்பிள் இன்ட்ரஸ்ட் P N R by 100. இப்போ இங்க நான்கு விதமான டேட்டாஸ் இருக்கு இல்லையா, அதுல ஏதாச்சும் மூணு கொடுத்துட்டு இன்னொருத்தங்களை கேட்பாங்க. அப்போ யாரை கேக்குறாங்களோ அவங்கள நமக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலாவ சேஞ்ச் பண்ணிடணும். லைக் இப்போ இதே क्वेश्चन பிரின்சிபல் அமௌண்ட் கேக்குறானே, ஃபார்முலா என்னவா மாறும்? P equal to SI into 100 divided by N into R. அப்ப இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு இந்த ஒரு ஜெனரல் ஃபார்முலா வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரணும். புரிஞ்சுச்சா? இது ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி 1 இயர் அப்படின்னா ஹவு மெனி டேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 1 நார்மல் இயர் அப்படின்னா 365 நாள், இது சாதாரண உடம்பு. இதுவே லீப் ஆண்டுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு 366 நாட்கள் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இன்னொரு விஷயம், சமூகத்தில் போறதுக்கு முன்னாடி பர்சன்டேஜ்லாம் படிச்சிருப்பீங்க, அந்த கிளாஸஸ்லாம் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் பேசிக்கலி எப்பயுமே 100 அப்படின்னு வச்சுக்க சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஈஸியாக ஒரு கொஷின் சால்வ் பண்ணலாம். ஸோ பர்சன்டேஜ் டாபிக் ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருந்தீங்கன்னா இந்த டாபிக் நிறைய சம்ஸ் ஈஸியாக பண்ண முடியும். அதே மாதிரி கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், இந்த நாலு வச்சு தான் ஒட்டுமொத்த இன்ட்ரெஸ்ட்டும் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? வாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் போகலாம். நல்லா பாருங்க, ஒரு குறிப்பிட்ட தொகையானது 6% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் ₹6372 ஆகிறது எனில் அசலை காண்கன்னு கேக்குறாங்க. அசல் கேக்குறாங்க. சரியா? இப்போ இந்த இடத்துல ஏறும், அதன் பிறகு இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கு? 3, 6, ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க. 3 × 6 = 18. பர்சன்டேஜ் எப்பயுமே பேசுவது என்ன? 100. இப்போ இந்த 6372 அசலும் வட்டியும் சேர்ந்து, ஓகே, அப்ப அந்த 3, 6 மட்டும்னா 18. அப்ப அந்த 118 அப்படின்றதுதான் 6372. இந்த 118 எப்படி வந்துச்சு இல்லையா? பர்சன்டேஜ் பேஸ் 100 பிளஸ் இயர் இன்ட்ரெஸ்ட் மல்டிபிள் பண்ணி வச்சிருக்கேன், 118. அப்போ அசல் என்னன்னு கேக்குறாங்க. அசல்ன்றது பி. ஓகே, 100% கேட்கறாங்க. அப்போ 100% ஆரோ எக்ஸ், அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணி எக்ஸோட கண்டுபிடிக்கிறேன். 118 x = 6372 × 100. எக்ஸ் ஈக்குவல் 6372 × 0 / 118. இதை இப்போ நீங்க வகுத்து போடணும். நான் சொன்னேன் இல்லையா, அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன்ஸ், மல்டிபிளேஷன்ஸ் தான் எல்லாமே. இப்போ நீங்க இதை வகுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு 5400 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த கொஸ்டின். இதே கொஸ்டினை உங்களுக்கு வேற மாடல போட தெரிஞ்சாலும் நீங்க போடலாம். எனக்கு தேவை சரியான ஆன்சர் அண்ட் ரொம்ப ரொம்ப சீக்கிரமா நீங்க சால்வ் பண்ணுங்க. சரியா? கைண்ட்லி நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. சரிங்களா? ஒண்ணுமே இல்லைங்க. பாருங்க, ஒரு தொகை தனி வட்டி வீதத்தில் 15 ஆண்டுகளில் 4 மடங்கு ஆகிறது எனில் வட்டி வீதம் எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. இந்த கொஸ்டினை புத்தகத்திலேயோ இல்ல கூகுள் சர்ச் எங்கேயோ நீங்க தேடினீங்க அப்படின்னா கன்வென்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. ஆனா கன்வென்ஷன்ல கொடுக்கல. பேசிக்கலி எப்பயுமே என்ன சொல்லணும்? ஷார்ட்கட்ஸ்ல 100. இப்ப பாருங்க, ஒரு தொகைன்றது வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். நல்லா பாருங்க, ஒரு தொகை 15 ஆண்டுகளில் 4 மடங்கு, இப்ப 100 ரூபாய் 4 மடங்கு எவ்வளவு மாறி இருக்கும்? 400 ரூபாய். எத்தனை வருஷத்துல மாறி இருக்கு? 15 இயர்ல.
ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் கேக்குறாங்களா? ஒண்ணுமே இல்ல, 100 ல இருந்து 400 ரூபாய் மாதிரி இருக்கு. எவ்வளவு அதிகரிச்சிருக்கு? 300 ரூபாய். எத்தனை வருஷத்துல? 15 வருஷத்துல. 300/15 போடுங்க அடிங்க. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 20%. ஆப்ஷன் ஏ பி சிடில இருக்காங்கன்னு பாருங்க. ஆப்ஷன் ஏ 20%. புரிஞ்சிச்சா? நோட் பண்ணிக்கோங்க. இதோ அதே மாதிரிதான், ஓகேங்களா? பாருங்க, ஒரு குறிப்பிட்ட தொகை 15 ஆண்டுகளில் தனி வட்டி வீதம் 3 மடங்கு ஆகிறது. இதில் வீதம், வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப பாருங்க, 100 ரூபாய் அப்படின்றது ஏழவா மாதிரி இருக்கு, 3 மடங்குனா 300 ரூபாய் மாதிரி இருக்கு. எத்தனை வருஷத்துல? 15 வருஷத்துல. அப்ப 100 ல இருந்து 300 ரூபாய் மாதிரி இருக்கு, எவ்வளவு அதிகரிச்சிருக்கு? 200 ரூபாய். அப்போ 200/15, ஓகே தானே? பாருங்க, 5 அடிக்கலாம், 3 × 5 = 15, 40/3. 40/3 ஃபர்தரா சிம்பிளை பண்ணா 13 × 3 = 39. மறுபடியும் 1/3, 13 × 1/3% இருக்கா? இருக்கு பாருங்க, அவ்வளவுதான், சரிங்களா? சோ ரொம்ப ஈஸி தான், கையிலே நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய க்வெஸ்சனை நீங்க தான் சால்வ் பண்ணணும், அதே லாஜிக் தான், சரியா? சோ இத ஹோம்வொர்க்கா போடுங்க. ஷார்ட்கட்ஸ்ல தான் ட்ரை பண்ணோம். இப்ப ப்ரீவியஸா இந்த மாதிரி பார்த்தாலே அதிலே ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் கிடைக்கல, கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நாங்க ரெஸ்பான்ஸ் பண்ணோம், ஓகே தானே? அடுத்து போகலாமா? 6th பேசிக் தான், உங்களுக்கு பேசிக் சிம்பிளிஃபிகேஷன் தெரியுதான்னு செக் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்களேன், ஒரு வருஷத்துல 5000 அப்படின்றது 5500 மாதிரி இருக்குது. ஒரு வருஷத்துல 5000 அப்படின்றது 5500 மாதிரி இருக்கு. அப்ப 5000 எவ்வளவு அதிகரிச்சிருக்கு? 500 ரூபாய் ஒரு வருஷத்துல. இப்ப அதே வட்டி வீதத்துல 7000 அப்படின்றது 5 வருஷத்துல எவ்வளவு ஆயிருக்குன்னு கேக்குறாங்க. அதே வட்டி விகிதம் 5000 மாதிரி இருக்கு, ஒரு வருஷத்துக்கு 500 ரூபாய். அப்ப 7000 கேக்குறாங்க, 7000 ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு மாதிரி இருக்கும்? 800 ரூபாய் அதிகரிச்சிருக்கும். 7000 அதே ரேட் ஆஃப் அப்படிதான் இருக்கும், 7000 ஒரு வருஷத்துக்கு 700 ரூபாய். அப்ப 5 வருஷத்துக்கு 5 × 700 3500. ஆப்ஷன் பி ஒண்ணுமே கிடையாது, க்வெஸ்சன்ல ஆன்சர் இருக்கும், சரிங்களா? நிதானமா ஸ்டெப்ஸ பாருங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதுவும் ரொம்ப ரொம்ப எளிமையானதுதான், நல்லா பாருங்களேன். ஒரு தொகையானது நோட் பண்ணிக்கோங்க, 3 ஆண்டுகளில் 725 ஆகவும் 4 ஆண்டுகளில் 800 ஆகவும் மாறுது அப்படின்னா அந்த தொகை பி என்னன்னு கேக்குறாங்க. இனிஷியலா என்ன இருந்துச்சுன்னு கேக்குறாங்க. இப்ப நல்லா பாருங்கல, 3 வருஷம் எண்டில் 725 ரூபா இருக்கு, 4வது வருஷம் எண்டில் 800 ரூபா இருக்கு. அப்ப 725க்கும் 800க்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? 75 ரூபா இருக்கு. அப்ப ஒரு வருஷத்துக்கு 75 ரூபா அதிகரிச்சிருக்கு. அப்ப 3 வருஷத்துல எவ்வளவு அதிகரிச்சிருக்கும்? 75 × 3 225 ரூபா அதிகரிச்சிருக்கும். அப்ப இந்த 725ல இருந்து 225 − 5 கிடைக்கும், 500 ரூபாய். அப்ப இனிஷியலா 500 ரூபாய் தான் இருந்துச்சு பாருங்க, சிம்பிளிஃபிகேஷன்ஸ் தான், டக்கு டக்கு டக்குன்னு மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், சரிங்களா? கை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பேசிக் தான், சரியா பாருங்க. 2000க்கு 10% வட்டி வீதத்தில் 73 நாட்களுக்கு கிடைக்கும் வட்டியை காண்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்க என்னமா பாருங்களா, PNR/100. பி என்ன சொல்லியிருக்காங்க? 2000. என்ன பாருங்க, இங்க டேஸ்ல கொடுத்துருக்காங்க, 73 டேஸ். 73 1 இயருக்கு ஹவு மெனி டேஸ்? 365. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் 10%. 1 × 73 = 75, 5 × 73 = 365. பாருங்க, 1 0 க்கு 1 0, 1 0 க்கு 1 0, 1 × 5 = 4 × 20, மறுபடியும் 1 0. அப்போ என் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ₹40. ஆப்ஷன் ஏபிசிடியில் 40 இருக்கான்னு பாருங்க, இருக்கு. ஸோ இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கேட்டிருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் எஸ்ஐ க்வெஸ்சன்ஸ்மா. இன்னும் இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு சைக்காலஜி, நாட் ஓன்லி சைக்காலஜி, அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் தேவையான ஒட்டுமொத்த ஆப்டிடியூடு ரீசனிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது.
சரிங்களா? ஸோ இன்னும் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க அப்படின்னா ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியை காண்டாக்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.